இன்றை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பாவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமீராக பலி சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலி வழியாக நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து இணைந்து ஜபிப்போம். நம்முடைய இல்லங்களில் இருந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்ற போதும் ஆண்டவருடைய அருள் நம் மீது நிறைவாக பொழியப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு இறை வார்த்தைகள் வழியாகவும் இந்த நற்கரணை திருவிருந்த வழியாகவும் நம் குடும்பங்களை ஆண்டவர் கனிவோடு ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலிருந்து வெளியிடங்களிலும் அயல் நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் நலமோடு இருக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீரோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோரையும் இந்த திருப்பலிலே ஒப்பு கொடுத்து மன்றாடவும். தகுதியோடு திருப்பலிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களுக்காக இறைவனிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இறக்கமாயிரும், இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதன் கள்ளியிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நன்மான தோருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ வாசகம் மூன்றாம் அதிகாரம் 5 மற்றும் 7 முதல் 12 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில்
கிபெயோனின் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசராக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை, இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியோனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்களினத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் அரசர் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டும் கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகரான உமக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உமக்கு பின்னே இருக்க போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் 57, 72, 76, 77, 127, 128, 129 மற்றும் 130 ஆகிய வசனங்கள். பல்லவி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். 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 உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு, உம் சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம், ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். உம் ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாகவும் கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று
பற்றுக்கொண்டுள்ளே உமது திருச்சட்டத்தின் மீது இத்துணை பற்றுக்கொண்டுள்ளே கடைபிடித்து வருகின்றேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உமது திருச்சட்டத்தின் மீது இத்துணை பற்றிக் கொண்டுள்ளே திருச்சட்டத்தின் மீது இத்துணை பற்றுக்கொண்டுள்ளே. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமூதிலிருந்து வாசகம் 8:28-30. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திருச்சட்டத்துக்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொண்டவர்களோடு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்பவாறு இருக்க வேண்டுமென்று கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலரும் தம் மகன் தலை பேரானவராய் இருக்க வேண்டுமென்றே இப்படி செய்தார். தம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். நாம் அழைத்தோரை தமக்கு ஏற்பவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவர் ஆனோரை மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 44-46 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார்,
அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். மேலும் வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடி செல்லுகிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்ளுகிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளினுடைய 3 வாசகங்களும் தேடலை பற்றிய தெளிவை நமக்கு தருகின்றன. இப்படித்தான் இளைஞன் ஒருவன் பாலைவனம் ஒன்றன் வழியாக மாணிக்க கற்களையும் விலை உயர்ந்த வைரக்கற்களையும் தேடிய ஒரு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான். அப்படி சென்று கொண்டிருந்த நேரத்திலே உச்ச வெயிலின் தாக்கத்தினால் அவன் சோர்வுற்று ஒரு மரத்தின் கீழாக சென்று அமர்ந்து கொள்ளுகிறான். அப்போது அவன் கொண்டு வந்திருந்த சிறிதளவு உணவை எடுத்து உண்ணலாம், உண்டுவிட்டு பயணத்தை தொடரலாம் என்ற எண்ணத்திலே அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிற போது அந்த வழியாக துறவி ஒருவர் வருகிறார். அந்த துறவியை பார்க்கின்ற போது வயது முதிர்ந்தவராக இருக்கிறார். மேலும் அவரை பார்க்கின்ற போது இவனுக்கு இவனுடைய மனதிலே ஒரு இரக்க எண்ணம் வருகிறது. அவர் பசியோடு களைப்போடு வருகிறார் என்பது இவனுக்கு புரிந்து விடுகிறது. அந்த துறவியின் மேல் பரிவு கொண்ட இந்த இளைஞன் அவரை அழைத்து தான் கொண்டு வந்திருந்த அந்த அற்ப உணவையும் அவரோடு சேர்ந்து அவர்கள் இருவருமாக பகிர்ந்துள்ளுகிறார்கள். உண்டு அவன் கொண்டு வந்திருந்த அந்த தண்ணீரையும் அவர்கள் இரண்டு பேருமாக குடித்துவிட்டு அவர்கள் சற்று ஓய்வெடுத்த பின்பாக அவர்கள் தங்களுடைய பாதைகளிலே அவர்களுடைய பயணங்களை தொடர்வதற்காக செல்லுகிறார்கள். இவ்வாறாக அவர்கள் இருவரும் பிரியக்கூடிய அந்த தருணத்திலே அந்த துறவி இந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், நீ எதற்காக இந்த பாலைவனம் வழியாக இந்த உச்சி வெயில் நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த இளைஞன் கூறுகிறான், என்னுடைய வாழ்க்கையிலே விலை உயர்ந்த முத்துக்களை, விலை உயர்ந்த வைரக்கற்களை, மாணிக்க கற்களை தேடி கண்டடைய வேண்டும் என்பது என்னுடைய சிறிய வயதிலிருந்தே இருக்கிற ஒரு ஆசையாக, லட்சியமாக இருக்கிறது. அந்த கற்களை தேடித்தான் நான் இப்படி சென்று கொண்டே இருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த துறவி இதை கேட்டவுடனே அவரிடத்தில் இருந்த கிழிந்த நைந்த பழைய ஒரு பை இருக்கிறது, அந்த பையிலே தன்னுடைய கையை போட்டு அவர் அதை தேடி அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து இந்த இளைஞனிடத்திலே கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்கிறார், இந்த கல் உனக்கு தேவைப்படும் என்று நினைக்கிறேன், நீ இதை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த துறவி தன்னுடைய பாதையிலே அவர் நடையை காட்டுகின்றார். இந்த கல்லை பார்த்த மாத்திரத்திலே இளைஞன் அப்படி மெய் சிலிர்த்து போயிருக்கிறான். ஏனென்றால் இப்படி ஒரு கல்லை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கல்லை அவன் பார்ப்பான் என்றும் தொட முடியும் என்று சொல்லி அவன் வாழ்க்கையிலே கற்பனையில் கூட நினைத்து பார்த்ததில்லை. அவ்வளவிற்கு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு வைரக்கல்லாக இருக்கிறது. இந்த கல்லை பெற்றவுடனே இந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைஞனுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. இருந்தாலும் இவனுடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு சொல் விருந்து கொண்டே வருகிறது. இவனுடைய மனசாட்சி இவனை குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த பெரியவர், இந்த துறவி, இந்த கல்லனுடைய அருமையை, மதிப்பை தெரியாமல் தான் அவர் உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த கல் உன்னுடையதல்ல, அந்த துறவியினது. ஆகையால் அவரிடத்திலே நீ இதை திருப்பி கொடுத்து விடு என்று அவனுடைய மனசாட்சி கூறுகிறது. ஆகையால் இவன் திரும்ப செல்லுகிறான். அந்த துறவி சென்ற வழியிலே இவன் ஓடோடி செல்லுகிறான். ஓடி சென்று அந்த துறவியை சந்திக்கிறான். அந்த துறவியினிடத்தில் இவன் கேட்கிறான், நீங்கள் இந்த கல்லை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள், இந்த கல்லினுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுமா, இந்த கல் எவ்வளவு விலை போகும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அப்போது அந்த துறவி கூறுகிறார், எவ்வளவு விலை போகும் என்று சொல்லி என்னால் சரியாக சொல்ல முடியாது, ஆனால் விலை மதிக்க முடியாத ஒரு கல் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் எப்படி உங்களுக்கு இவ்வளவு இலவசமாக இந்த உங்களால் கொடுக்க முடிகிறது என்று சொல்லி அவன் கேட்கிற நேரத்திலே அந்த துறவி கூறிய வார்த்தை என்னவென்றால், இந்த கல்லை விட விலை உயர்ந்த ஒன்றை நான் கண்டடைந்திருக்கிறேன். என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக கடவுள் இருக்கிறார் என்ற அந்த ஒரு உண்மையை நான் கண்டடைந்திருக்கிறேன். இந்த கல் எனக்கு கிடைத்து 2-3 வருடங்கள் ஆகிறது. இந்த கல்லை நான் சுமந்து கொண்டே இருந்தேன். இந்த கல் எனக்கு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கல்லாகத்தான் எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது அதை விட விலை மதிக்கத்தக்க ஒன்றை நான் கண்டடைந்திருக்கிறேன். அதனால் இந்த கல் எனக்கு தேவையில்லை, நீயே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அந்த துறவி மேன்மேலும் அவருடைய பாதையிலே அவர் தொடர்ந்து பயணிக்கிறார்.
ஆம் இயேசுவின் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இந்த மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் எதையோ ஒன்றை தேடிக் கொண்டிருக்கிறோம் எல்லா உயிரினங்களும் தேடிக் கொண்டுதான் இருக்கிறன காலையிலே கதிரவன் எழுகின்ற நேரத்திலிருந்து மறைகின்ற நேரம் வரை ஒவ்வொரு உயிரினங்களும் பறப்பனவும் நடப்பனவும் ஊர்வனவும் நீரிலே நீந்துகின்றவனவும் ஒவ்வொன்றும் எதையோ ஒன்றை தேடிக்கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டும் இந்த தேடலே சற்று வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அவர்களுக்கு தேவையான உணவை கிடைக்கின்ற நேரத்திலே அவைகளுக்கு தேவையான அந்த துணையை கிடைக்கின்ற நேரத்திலே அவைகளுக்கு தேவையான உறைவிடத்தை பாதுகாப்பிடத்தை கிடைக்கின்ற போது அவைகள் அவைகளுடைய தேடலை நிறுத்தி கொள்ளுகின்றன தேடலே அவைகள் நிறைவு பெறுகின்றன ஆனால் மனிதர்களாகிய நாம் இந்த உணவு உடை உறைவிடம் இவற்றை கடந்து நாம் மேலும் வேறு எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம் அதைத்தான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நாம் எதை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் இந்த தேடலே தேடியது அடைகின்ற போது அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன இந்த தேடலை நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலிலே நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது தேடலே தெளிவு இருக்க வேண்டும் நாம் எதை தேடுகிறோம் எதற்காக தேடுகிறோம் இந்த தேடலினுடைய முடிவிலே நம்முடைய லட்சியம் என்ன என்பதை நாம் பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் நாம் இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகத்திலே சாலமோன் அரசருக்கு கடவுள் கனவிலே வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது அவருடைய தேடலே தெளிவிருந்தது அவர் பணத்தை கேட்டிருக்கலாம் படையை கேட்டிருக்கலாம் வெற்றியை கேட்டிருக்கலாம் புகழை கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் ஞானத்தை கேட்டார் ஏனென்றால் அந்த ஞானம் கடவுளிடமிருந்து வருகிறது உண்மையான ஞானம் கடவுளுடைய நீட்சியாக இருக்கிறது அது கடவுளாக இருக்கிறது என்பதை அந்த சாலமோன் அரசர் அறிந்திருந்தார் அதனால் அவருடைய தேடலே தெளிவிருந்தது அந்த தெளிவின் காரணமாக அவர் ஞானத்தை கேட்டார் ஞானத்தோடு கூட சேர்ந்து அவர் மற்ற அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் அவர் பணத்தையும் பதவியையும் அவர் படையையும் சுகத்தையும் அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் அவருடைய தேடலே தெளிவிருந்தது மேலும் பவுலை பார்க்கிறோம் இந்த பவுலடிகளார் அவருடைய வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்திலே எதை தேடுகிறோம் என்பது தெரியாமல் அவர் தேடிக்கொண்டிருந்தார் ஆனால் எப்போது அவர் கிறிஸ்துவை கண்டுகொண்டாரோ எப்போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர் நேருக்கு நேராக கண்டுகொண்டாரோ அவருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த தெளிவு தேடலே தெளிவை பெறுகிறார் அதனால் தான் அந்த பவுலடிகளார் கூற முடிந்தது அவர் எப்படி கூறுகிறார் என்றால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:8 இந்த பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுவார் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வமாக கருதுகிறேன் இந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள நான் எனக்கு இருக்கின்ற அத்தனையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று கூறுகிறார் அவர் பெற்றிருந்த பட்டங்கள் அவர் பெற்றிருந்த பதவிகள் அனைத்தையும் அவர் குப்பை என கருதுகிற அளவுக்கு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை அடைந்து கொள்வதற்காக மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகின்ற அளவுக்கு அவருடைய தேடலே தெளிவிருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே தேடலே தெளிவிருக்கிறதா என்று சொல்லி கேட்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாமும் மற்ற விலங்குகளைப் போல பரப்பனவற்றைப் போலும் ஊர்வனவற்றைப் போலும் நாம் நம்முடைய இந்த உலகப்பிரகாரமான விஷயங்களுக்காக மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை நம்மை படைத்த கடவுளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி சிந்திக்க நாம் அழைப்பு விடுக்கின்றோம் தூய அகஸ்தினார் கூறுவார் ஆண்டவரே படைத்த உம்மை நான் மறைந்துவிட்டு நான் படைப்பின் பின்னாக சென்று கொண்டிருந்தேன் என்று அதுபோல நாமும் பல நேரங்களிலே படைத்த நம்முடைய உயிருள்ள கடவுளை மறந்துவிட்டு நாம் படைப்பின் பின்பாக சென்று கொண்டிருக்கிறோம் ஆக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேடலே தெளிவிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவதாக இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த தேடலே நாம் தேடியதை காண்கின்ற நேரத்திலே இந்த தேடியது நம்முடைய கைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒன்றை பெற வேண்டும் என்றால் இன்னொன்றை நாம் இழந்துதான் ஆக வேண்டும் என்பது இந்த உலகத்தினுடைய நியதியாக இருக்கிறது அதுபோல நாம் தேடியது இந்த தேடிய உயர்வானது ஒன்றை நாம் காண்கின்ற நேரத்திலே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் இன்னொன்றை நாம் மற்றவற்றை நாம் இதுவரை வாழ்க்கையிலே தேடி வைத்திருக்கிற மற்ற அனைத்தையுமே நாம் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் யார் ஒருவர் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களால் தான் மேலானதை உயர்வானதை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதையும் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது இந்த இரண்டு உவமைகளிலும் நாம் வாசிக்க கேட்டோம் ஒருவர் அவர் நிலத்திலே மறைந்திருந்த புதையலை காண்கிறார்
அந்த புதையலை அவர் காண்கின்ற போது அவர் தன்னிடத்தில் இருந்த அனைத்தையும் விற்றுவிட்டு அந்த புதையலை அந்த புதையல் சார்ந்திருக்கிற அந்த நிலத்தை அவர் வாங்கி கொள்ளுகின்றார். ஒன்றை காண்கின்ற போது இன்னொன்றை அவர் இழப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதனால் தான் அவர் பெற்றுக்கொள்ளுகின்றார். இன்னொருவர் நல் முத்துக்களை தேடி அலைகின்றார். நல்ல ஒரு விலை உயர்ந்த அழகான முத்தை காணுகின்ற போது அவர் தன்னிடத்தில் இருக்கிற அதுவரை தான் சேமித்திருந்த அனைத்தையும் அவர் விற்று விட்டு அவர் மீண்டும் அந்த விலை உயர்ந்த முத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார், வாங்கிக் கொள்ளுகிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த படைப்பின் கீழாக சென்று கொண்டிருக்கலாம். இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே பணம்தான் நமக்கு தேவை, பட்டங்கள் தான் தேவை, இந்த உலகத்தில் உள்ள மறைந்து போகக்கூடிய அழியக்கூடிய மாறக்கூடிய செல்வங்கள் தான் நமக்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு, கடவுள்தான் உண்மையான செல்வம், இந்த கடவுளைத்தான் நாம் தேட வேண்டும். உண்மையான தேடல் என்பது ஞானமாகிய ஞானத்தின் ஊற்றாகிய கடவுளைத்தான் நாம் தேட வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு உள்ளாக ஒளிந்திருக்கிற அந்த கடவுளை தேட வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த கடவுளை நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவை தேடி செல்வந்தனான ஓர் இளைஞன் வருகின்ற போது நான் விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நான் வானரசனுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற போது இயேசு கூறியது, உன்னிடத்திலே இருக்கிறதை நீ விற்றுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று கூறுகிறார். இயேசு சொல்வது என்னவென்றால், நீ இதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறாயோ, நீ இதுவரை எனக்கு தேவை இது, என்னை இதுதான் காப்பாற்றும், எனக்கு இதையெல்லாம் முக்கியம் என்று சொல்லி எதையெல்லாம் நீ சேகரித்து வைத்திருக்கிறாயோ அதை அனைத்தையும் நீ இழந்து விடு, அதை அனைத்தையும் நீ மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு, பின்பு நீ வந்து என்னை பின்பற்று என்று சொல்லி இயேசு கூறுகிறார். இன்றைய நாளிலும் இயேசு நம்மை பார்த்து கூறுவது இதுதான். இயேசுவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே முதல்ல தெளிவிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவை என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த தேவையானது கடவுள்தான். அந்த கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த கடவுளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த கடவுளோடு நாம் ஐக்கியமாக வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற, இந்த உலகத்திலே நாம் பெரிதென்று நாம் உயர்வானது என்று கருதியிருக்கிற மற்ற அனைத்தையுமே நாம் இழப்பதற்கு தயாராக வேண்டும். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியரா பொஞ்சாய் வாழ்வோரை நம்புகிறே, தூயாவின் பல்லவையா இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறே, பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டா மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை தீருவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், துரிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நீங்கள்
தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று சொன்ன அன்பான ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். எங்களை ஒவ்வொரு நாளும் படைத்து பாதுகாத்து வருகின்ற அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒரு தாயைப் போல தந்தையைப் போல எங்களுடைய துன்ப நேரங்களிலும் இன்ப நேரங்களிலும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற உம்முடைய கொடைக்காக, உம்முடைய உடனிருப்புக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை கூறுகிறோம். அன்பன் ஆண்டவரே, கடந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருந்த போதிலும், தொற்று நோய்கள் இந்த உலகத்தை தீண்டிய போதிலும், நீர் எங்களுடைய ஊரை, எங்களுடைய பகுதியை, எங்களுடைய நாட்டை நீர்தாமே கண்ணன் அன்பன் ஆண்டவரே கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் கூடான கூட நன்றிகளை கூறுகிறோம். இனி வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை காத்திருள்வீராக. நாங்கள் செல்லுகின்ற வழிகள் ஒவ்வொன்றிலும் நீர்தாமே கூட இருந்தருள்வீராக. உன்னை காக்கும்படி என்னுடைய தூதருக்கு நான் கட்டளையிடுவேன். உன் கால்பாதம் தரையிலே மோதாதபடி என்னுடைய தூதர்கள் உன்னை கரங்களிலே ஏந்தி காத்துக்கொள்வார்கள் என்று சொன்ன அன்பான ஆண்டவரே, நாங்கள் செல்லுகின்ற வழிகள் ஒவ்வொன்றிலும் நீர்தாமே கூட இருந்தருள்வீராக. தொற்று நோய்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து எங்களுடைய ஊரை சார்ந்த, எங்களுடைய பகுதிகளை சார்ந்த, இந்த திருப்பதியிலே கண்டுகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே காத்தருள வேண்டும் என்று அன்பான ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நீங்கள் தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று சொன்ன அன்பான ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் இந்த உலக பிரகாரமான சிந்தனைகளால் நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டு நாங்கள் மறைந்து போகக்கூடிய அழியக்கூடிய பொருட்களை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள பணம், பட்டம், பதவிகளை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் அவைகளை மறந்துவிட்டு நாங்கள் படைத்த உம்மை, என்று அழியாத, என்று மாறாத உம்மை தேட வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை, நல்ல மன வலிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே தந்துள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டதைப் போல, கடவுள் தாம் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை அவருக்கு தகுதியுடையவர்கள் ஆக்கியிருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். அதுபோல நீர் அழைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பணிக்காக நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற எங்களுடைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், மேலும் பொதுநிலையினர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய சமுதாயத்திலே பணி செய்கின்ற எங்களுடைய சமய தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், உம்மால் முன்கரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த சமுதாயத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வதற்கு போதிய அருளையும் ஆற்றலையும் உடல் வலிமையும் மன வலிமையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எம்மை உம்மிடம் தருகின்றோம், என்றும் உமதாய் ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். பலிபொருள் ஆயிரம் கொடுக்கின்றோ, பலியிட எம்மையே கொடுப்பதில்லை. பலிபொருள் ஆயிரம் கொடுக்கின்றோ, பலியிட எம்மையே கொடுப்பதில்லை. பாவி என் உள்ளம் கேட்பவரே, பரிவுடன் எம்மையே ஏற்றிடுவாய். எம்மை உம்மிடம் தருகின்றோம், என்றும் உமதாய் ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய்.
அலைமோதும் ஆசைகள் ஆயிரம் எம்மில் ஆண்டவா உன் ஆசை துளியுமில்லை. அலைமோதும் ஆசைகள் ஆயிரம் எம்மில் ஆண்டவா உன் ஆசை துளியுமில்லை. அழகிய உள்ளம் தந்தவனே உன் ஆசையில் வளர்ந்திட அருள் புரிவாய். எம்மை உம்மிடம் தருகின்றோ என்றும் உமதாய் ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் இணைந்து போடுகின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, எங்களது வாழ்வுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் வழங்கியுள்ளீர். அவற்றிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்றுள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆங்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடோ ஏறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆங்கிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மோக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம், உயிர்த்தெழுதலை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் குமது மாட்சி அணிந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சந்தா, உன்னதங்களிலே ஓ சந்தா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை திமைப்படுத்த வேண்டும் என அமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இக்காணிக்கைகள் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன் ஊழியம் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய திருத்தூதரக பரிபாலகர் ஆயர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், எங்கள் பங்கின் பாதுகாவலர்களாகிய புனித செபஸ்தியார், புனித ஞானப்பிரகாசியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நீரை வேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள வேண்டும் என வேண்டுகின்றோம். முதியிறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கலக்கம் ஏதுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்புகின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய எங்களது ஆழமான இறை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தருவீராக. என்னென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரக்கூடிய சமாதானத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். புலையின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரையே தேட வேண்டும் என்று இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நம்மை அழைக்கின்றவர். இந்த இறைவனின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் நல்ல மழையும். சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே. இந்த சொந்தமே இயேசுவே எந்த நெஞ்சிலே வாருமே. உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய். இந்த சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே. இந்த சொந்தமே இயேசுவே. சுமைகளால் வாழ்வை நான் வெறுத்திடும் போது சுகமாய் வாழ எழுந்தில் வா. சுமைகளால் வாழ்வை நான் வெறுத்திடும் போது சுகமாய் வாழ எழுந்தில் வா. எனக்காய் நின் வாழ்வை வெறுமையாக்கினீ. என்னையும் பிறரன்பில் வாழ செய்வாய். எந்த சொந்தமே இயேசுவே எந்த நெஞ்சிலே வாருமே. உன்னில் மகிழ்ந்து வாழ உன்னை எனக்கு தாராய். எந்த சொல்லும் செயலும் உந்தன் உணர்வில் ஓங்குமே.
எந்தன் சொந்தமே இயேசுவே. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய குழித்துறை மறை மாவட்டத்தின் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், இவைகளிலே நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக பெயர்களை முன்பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். மறை மாவட்டத்தின் கல்லூரிகளில் பயிலுகின்ற ஏழை மாணவ மாணவிகள், மறை மாவட்ட பங்குகளை சார்ந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு சலுகை கட்டணத்திலே இருக்கைகள் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒதுக்கப்படும். இந்த கல்வியாண்டிற்கான இந்த கல்வி உதவிகளை பெற விரும்புகின்றவர்கள் உங்களது விண்ணப்பங்களை பங்கு தந்தை அல்லது அடித்தளம் முழு வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விண்ணப்பிக்கின்ற மனுக்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு ஏழை எளிய மாணாக்கர்கள் மறை மாவட்டத்திற்கு பரிந்துரைக்கப்படுவார்கள். மறை மாவட்டத்தால் தேர்வு செய்யப்படுகின்ற ஏழை மாணாக்கர்கள் கல்வி உதவிகளை பெற்றுக்கொள்வார்கள். இந்த தகவலை எல்லோருக்கும் தெரிவித்து பயன்பெறுவதற்கு நீங்கள் வழிகாட்டும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகள் திருமுழுக்கு பெற வேண்டிய பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் இருந்தால் நீங்கள் பங்கு தந்தையை அணுகும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். நம்முடைய பங்கின் அருள் தந்தையர்களை அணுகி அதற்கான வழிகாட்டுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளை நீங்கா நினைவு சின்னமாகி ஈ திருணவை உட்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருவர் ஒருவருக்கு இரக்கம் காட்டி வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நற்பண்புகளையும் நற்பயிற்சிகளையும் பெற்றவர்களாக வாழ சென்று வரும் திருப்பலி நிறைவேறேற்றுக்கு நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென்.